இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல, உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். ஓம் தேவானாம் சரிஷீனாம் சகுரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சோபக்ருது வருட ஆணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்குண்டான ஆணி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். கிரக நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மூன்றாம் இடமான மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு. நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஐந்து ஆறு கிரகங்கள் சுத்தமாக இருக்குது, இடம் சுத்தமாக இருக்குது. ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இந்த லாபஸ்தானம் ஏழாம் இடம் இதெல்லாம் காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலேருந்து நான் சொல்கிறது. கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. குருவின் பார்வை குருவுடைய ஐந்தாம் பார்வை சிம்ம ராசிக்கும், குருவுடைய ஏழாம் பார்வை துலாம் ராசிக்கும், குருவின் ஒன்பதாம் பார்வை தனுசு ராசிக்கும் கிடைக்கிறது. அதே மாதிரி சனி பகவானின் பார்வை மூன்றாம் பார்வை மேஷ ராசிக்கு கிடைக்கிறது, ஏழாம் பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கிறது, தசம பார்வை பத்தாம் பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறது. இதற்கு ஏற்றாற் போல தான் இந்த பலன்கள் மாறுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், அதாவது சில கிரகங்கள் வந்து மாதாந்திர கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் செவ்வாயெலாம் வந்து மாத கணக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ட்ராவல் இருக்கும். சூரியன் மாத கிரகம்தான். வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த மாதத்தில் எந்த பெயர்ச்சியும் கிடையாது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆணி மாதம் பத்தாம் தேதி ஜூன் 25 ஆணி பத்தாம் தேதி புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு ஜூன் 25 பெயர்ச்சியாகி ஆணி பத்தாம் தேதி பெயர்ச்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் பலருக்கு நல்ல யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆணி மாதம் 15 ஜூன் 30 ஆணி 15 செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி குரு மற்றும் சனியின் பார்வையில் வராரு. இந்த சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுது மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 18 வரைக்கும் இந்த சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சில தேவையற்ற சண்டைகள் அடிக்கடி கோபம் வரத்துக்கெல்லாம் இதுதான் காரணம், சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறது. அது யாராக இருக்குங்கிறது அவங்கவுங்க ராசியில் சொல்லும்பொழுது சொல்கிறேன். ஆனால் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வெளியில் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய சேஃப்டி மெஷர் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஆணி மாதம் 23 ஜூலை 8 ஆணி மாதம் 23 அன்னைக்கு புதன் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆட்சி பலத்தோடு இருந்த புதன் ஆட்சி பலத்தை விட்டு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது சந்திரனுடைய வீடு, அவருக்கு எதிரியுடைய வீடு. சொந்த தந்தை தான் புதனுக்கு தந்தை சந்திரன், ஆனால் தந்தையை எதிரியாக பாவிக்கக்கூடிய புதனுக்கு அது எதிரி வீடு. அந்த இடத்துல அவருக்கு வந்து சில சங்கடங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார். ஜூலை 8 ஆணி மாதம் 23 ஜூலை 8 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் உள்ள வராரு, சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு வெளியில் போகிறாரு. ஆணி 31 ஜூலை 16 விடியற்காலை 5:04 சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது.
தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த வடதிசை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரிய பகவான் தென் திசை நோக்கி நகரக்கூடிய காலமான தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுக்கு இது இரவு பொழுது ஆரம்பம், அதனால் பண்டிகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய ஆடி மாதம் பதினஞ்சாந்தி ஆதி ஆடி மாதம் முடிவிலேருந்து, அதாவது ஆடி மாதம் ஆரம்பத்திலேருந்து ஆணி மாத முடிவிலேருந்து ஆடி மாத ஆரம்பத்திலேருந்து பண்டிகைகள் ஆரம்பம். ஆடி மாதத்திலேருந்து நன்மைகள் நடப்பதற்காக கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். முதல் நல்ல விஷயம், உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய செல்ஃப் பிட்டி விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன் சார் அப்படின்னு கேட்டதுனா, ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கார், அதனால் உங்கள் பேர்லேயே உங்களுக்கு செல்ஃப் பிட்டி நிறையா இருந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க, ஆனால் உங்கள் விஷயம்னு வந்துட்டு அந்த அட்வைஸ்லாம் செல்லுபடியாகாது. அதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம். பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, அதனால் கடின உழைப்பு தேவைப்படும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. தசமஸ்தானத்துக்கு செவ்வாயோ சுக்கரனோ வந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர், வேலை இழப்பு ஏற்படும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகம் ஏற்படுகின்ற, கடின உழைப்பு தேவைப்படுகின்ற வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்துக்கு சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆகிறாங்களே, அந்த சுக்கரன் செவ்வாய்க்கு சனி மற்றும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடம் வரும், ஆனால் அந்த சங்கடம் கூட உங்களுடைய மனோதிடத்தின் காரணமாக அந்த சங்கடங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான முதலீடுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும், பெருசாக அதுலேருந்து லாபம் வராது. அதனால் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்கள்னா கொஞ்சம் முதலீடு செய்கிறதோடு நிறுத்திக்கோங்க. அதுலேருந்து பண வருமானு கேட்டால் பணம் வரதில் தாமதம் ஏற்படும். இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு, கடன் கிடைக்கிறதுனால உங்களுடைய செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும் நேரமாக இருக்குது. மொத்தத்தில் வளர்ச்சிக்குண்டான மாதம் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று கடினப்பட்டால் மட்டுமே தான் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி குரு சனி பார்வையில் இருக்காரு. ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு சனி பார்வையில் இருக்காரு. அந்த கடின உழைப்பு உங்களை தாமதப்படுத்தும், உங்களை மந்தப்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் உங்களை மந்தப்படுத்தும், ஸ்லோவாக்கும், உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை குறைக்கிற மாதிரி இருக்கும். மனசளவில் உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து குரு பார்வையில் வந்துட்டாரு. ஆனால் உடம்பளவில் சோர்வாக இருப்பீங்க. அதற்கு காரணம் சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்திடம் சற்று விலகி இருப்பது நல்லது. நண்பர்கள் மனக்கவலையை ஏற்படுத்துகிறார்கள். ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வாக்கில் ஏழாம் இடத்துல இருக்கிற புதன் எட்டாம் இடத்துக்கு போகும் பொழுது பண வரவுகள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள், உங்களை ஏமாற்றின எதிரிகளிடமிருந்து கூட பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தையை தொழிலாக கொண்டவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்லாம் வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக இருக்கும். அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பயணத்தை துவக்குகின்ற மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, யாருக்கிட்ட பேசினாலும் அதிக பிரசங்கித்தனமாக பேசாதீங்க.
ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவர்களை மட்டம் தட்டுற மாதிரி இல்லாமல் இருக்கணும், அதாவது அடுத்தவங்களை நக்கல் பண்ணாமல் இருக்கணும், நையாண்டி பண்ணாமல் இருக்கணும், கேவலப்படுத்தாமல் இருக்கணும். மற்றபடி உங்கள் வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது. இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு நிம்மதி கிடைக்கும். அதற்கு உண்டான பரிகாரம், வார்த்தைகளில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் திருவாசகம். திருவாசகத்தை ஒரு தடவையாவது இந்த மாதம் முழுக்க படிங்க. அதில் சில ஸ்லோகங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லலை. இந்த மாதத்தில் திருவாசகத்தை படிக்காதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த திருவாசகத்தை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான நெகட்டிவும் உங்களை விட்டு விலகும். திருவாசகம் நிறையா இருக்கே சார் அப்படின்னா, முதல் ஒரு சர்க்கத்தை மட்டுமாவது படிங்க, கடைசி சர்க்கத்தை படித்தாலும் சரி. இதை படிச்சுட்டு வர்றதுனால உங்கள் மனசில் இருக்க அழுக்குகள் வெளியேறும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு பையன் வந்து ரெண்டு பக்கெட் தூக்கிட்டு போவான், ஒரு பக்கெட்டில் தண்ணி ஓட்ட தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கெட் கொட்டாது, இப்படியே போயிட்டுருப்பான், எல்லோரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. கடைசியில் அவன் சொல்லுவான், இந்த பக்கம் பக்கெட்டு இப்படி ஓட்டையானதுனால தான் இந்த பக்கம் செடி வளர்ந்துட்டே போகிறது, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போகிறது. அது மாதிரி இந்த திருவாசகத்தை படிப்பதன் மூலமாக உங்கள் மன அழுக்குகள் உங்களை விட்டு அகலும். அதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படும். ஏன்னா ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு திருவாசகத்தை படியுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள், மன சிந்தனைகளை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல், கோபமான செயல்பாடுகள் வெளிப்படாமல் இருப்பதற்கு அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.